பத்து வருஷம் பார்க்காத நண்பர்கள் எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்குறீங்க, உங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும்? அதான் நம்ம நாய் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால், இது ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை கிரியேட் பண்ணிட்டு வாழை ஆட்டிக்கிட்டு அந்த கொலை வெறியோட வந்த நாய்கள்லாம் அப்படி கன்ஃபியூஸ் ஆகிட்டு, என்னடா நாம கொலை வெறியோட வரோம், இது வந்து அன்பை பொழியத என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உரிமையிட்டு இன்னைக்கு ரவுண்ட் பண்ணிகிட்டே வந்ததில் ஒரு கேப் கிடச்சிது. அது கேப் கிடச்சது தான் ஒரே ஓட்டமாக ஒரு கடி கூட வாங்காமல் தப்பி ஓடிட்டு. அதனால் இந்த கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்ட்னா என்ன, இப்படி ரெண்டு மைண்டும் நமக்குள்ளே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை வந்து கொஞ்சம் பிரிச்சுக்கலாம். அடைய வேண்டிய இடம் 30வது படி. 30வது படியை பார்த்துக்கிட்டே இறங்கினா என்ன ஆகும், சரிக்கு விழுந்துருவீங்க. வேறு நீங்கள் 30வது படி வரைக்கும் சரிக்கிட்டே தான் போகண்டியிருக்கும். அந்த பிரச்சனைகளில் நம்ம எட்டக்கூடிய பகுதி கொஞ்சம் இருக்கும், 8வது பகுதி தான் நிறையா இருக்கும். இப்போ இந்த 8வது பகுதியை நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு செஞ்சோம்னு சொன்னால், நீங்கள் 8வதையும் செய்ய முடியாது, 8வதையும் செய்ய முடியாது, ரெண்டையும் குழப்பிட வேண்டியிருக்கும். அதனால் நமக்கு பாதுகாப்பு ஒருத்தர் இருக்கிறாருங்கிற ஒரு தைரியத்தில் நம்ம பண்ணும் பொழுது இந்த கான்சியஸ் மைண்டே நல்லா சுதந்திரமாக செயல்பட்டு எல்லா செயல்களையும் வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க முடியும். இப்போ இதே மாதிரி தான் நான் வந்து சின்ன ஸ்கூலில் படிக்கிற டைம், 7ஆம் கிளாஸ் இல்லை 8ஆம் கிளாஸ் படிச்சுக்கிற டைம், எங்கள் ஊர் வந்து கிராமம், எங்கள் வீடு வந்து ஒரு பெரிய தோட்டம் இருக்கும், தோட்டத்துக்குள்ளே தான் வீடு. அங்கே ஒரு நாய் வளர்த்தோம், அது வந்து அந்த வீட்டை சுற்றி அந்த தோட்டத்துக்குள்ளே தான் அப்படியே சுற்றிட்டு இருக்கும். ஒரு நாள் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு அவசரம் அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு, அப்போ அந்த தோட்டத்துக்கு பின்வாசல் ஒன்று உண்டு, நான் வழக்கமாக முன்வாசல் வழியாக தான் போவேன், அன்னைக்கு ஒரு அவசரத்தினால ஷார்ட்கட்டில் போவேன்னு சொல்லி பின்வாசல் வழியே திறந்து நான் போகும்போது நாயும் என் பின்னால் வந்துட்டு, அது விரட்டினாலும் அது கேட்குற மாதிரி தெரியல, அது என்னை லீட் பண்ணி என்னையே முன்னால் என்னையே கூட்டிகிட்டு போகுது. ஏன் வந்து பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், அந்த பாதையில் போனோம்னு சொன்னால் சில தெருக்கள் இருக்கும், அந்த தெருக்கள் வழியாக தான் போகணும். இந்த தெருக்களில் நிறைய தெருநாய்கள் கிடக்கும், நம்ம நாயை கண்டா விடாது. இது என்ன பண்ணுச்சுன்னா, என்னை லீட் பண்ணி இது என்னையும் லீட் பண்ணிட்டு போகுது. சரி நீ பட்டு திருந்திக்கன்னு சொல்லி விட்டாச்சு. அதே மாதிரி முதல் தெருவில் போன உடனே அங்கே அவ்வளோதான், ஒரு 10-15 நாய்கள் அவ்வளோ ஆக்ரோஷமாக குலைச்சிட்டு ஓடி வருது. அவ்வளோ நான் நம்ம நாய் தொலைஞ்சதுன்னுட்டு சொல்லி நான் முடிய மாட்டேன். நான் சின்ன பையன், என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அங்கே நடந்தது வேறு. இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் பார்க்காத நண்பர்கள் எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்குறீங்க, உங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், எப்பா நீ நல்லா இருக்கியா, நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி எல்லாரையும் அன்பாக விசாரிப்பீங்க. இப்போ இதே மாதிரி தான் நம்ம நாய் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால், இது ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு வாழை ஆட்டிக்கிட்டு, ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு இப்படி ரவுண்ட் பண்ணுது. அந்த கொலை வெறியோட வந்த நாய்கள்லாம் அப்படி கன்ஃபியூஸ் ஆகிட்டு, என்னடா நாம கொலை வெறியோட வரோம், இது வந்து அன்பை பொழியத என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உரிமையிட்டு நிற்குது. உரிமையிட்டு தான் நிற்குது, பட் இருந்தாலும் பாஞ்சி கடிக்கவில்லை, அப்படியே கன்ஃபியூஷனில் நிற்குது. இப்போ இது அப்படியே ரவுண்ட் பண்ணிகிட்டே வந்தது, ரவுண்ட் பண்ணிகிட்டே வந்ததில் ஒரு கேப் கிடச்சிது, அது கேப் கிடச்சது தான் ஒரே ஓட்டமாக ஒரு கடி கூட வாங்காமல் தப்பி ஓடிச்சு. பார்த்தீங்களா, ஒரு சின்ன அனிமல்ஸுக்கே அந்த டோட்டல் மைண்ட் வேலை செய்யுது. அந்த நேரத்தில் அதை இதெல்லாம் திட்டம் போட முடியாது, அவர் திட்டம் போட்டிருந்தா அது வரவே வந்திருக்காதுங்க. நம்ம தோட்டத்திலே செட்டில் சேஃபாக செட்டில் ஆயிடுவான்ட்டு உட்காந்துருக்கோம். ஆனால் இப்படி ஒரு மைண்டு வந்து அந்த டோட்டல் மைண்டுன்ட்டு ஒரு மைண்டு நமக்குள்ளே இருக்குது, இந்த கான்சியஸ் மைண்டுன்ட்டு ஒன்று இருக்குது. அதனால் இந்த கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்ட்னா என்ன, இப்படி ரெண்டு மைண்டும் நமக்குள்ளே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை வந்து கொஞ்சம் பிரிச்சுக்கலாம். ஏன்னா நிறைய நம்ம வேலைகள் எல்லாமே ஒரே நாளில் முடிகிற வேலை இருக்காது, நிறைய இதுகள் வந்து பல எழுபுரிகளுக்கு அப்பால் நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த காம்ப்ளிகேட்டடான பகுதிகள் எல்லாத்தையும் அந்த டோட்டல் மைண்டு பொறுப்பில் விட்டுறோம், அதையா நீ பார்த்துக்கன்னு சொல்லி விட்டுற வேண்டியது. நமக்கு என்ன முடியுமோ நம்ம கையில் எட்டக்கூடிய பகுதிகளை எடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த இது வந்து ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரெயினில் இறங்கி வரோம், அல்லது ட்ரெயினில் சீட்டை பிடிக்கிறதுக்கு போகிறோம், நிறைய லக்கேஜ் வச்சுருக்குறோம். இப்போ இந்த லக்கேஜை தூக்கிக்கிட்டு போய் நம்ம போய் அங்கே போய் நம்ம ட்ரெயினில் ஏறுறது இருந்தால் கஷ்டம். ஒரு போர்ட்டரை பிடிச்சாச்சுன்னு சொன்னால் அவர் தூக்கிட்டு வந்துடுவார், லக்கேஜ்லாம் அவர் தூக்கிட்டு வந்துடுறாரு, நான் போட்டு கையை வீசிட்டு சும்மா ஃப்ரீயாக போய் நடந்தேன். அப்போ வந்து என்ன சொன்னால், அந்த கான்சியஸ் மைண்டை வச்சு தான் நம்ம எல்லா வேலையும் செய்யணும். அப்போ கான்சியஸ் மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயாக ஆக்கணும். இப்போ ஃப்ரீயாக ஆக்கணும்னு சொன்னால் செய்ய வேண்டிய வேலைகளை நல்லா விசா அழகாக செய்யலாம். அப்போ சுமைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் இறக்கி வைக்கிறதுக்குன்னு சொல்லி அம்மன் இதை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால், அதான் இப்போ இறைவன்ட்டு பேர் கொடுத்தாலும் சரி, டோட்டல் மைண்டுன்னு கொடுத்தாலும் சரி, நம்மளால் முடிஞ்ச பகுதியை தான் நாம் செய்யணும், முடியாத பகுதியெல்லாம் டோட்டல் மைண்டு பார்த்துக்கணும்.
இப்போ நாம் வந்து ஒரு 30 படி ஒரு படியில் இறங்குறோம், நிறைய கையிலலாம் இல்லை கையில் தோளில் தலையிலலாம் லக்கேஜ் இருக்குன்னு வச்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு 30 படி இருக்குது, ஸ்டீப்பாக இருக்குது. நீங்கள் 1, 2, 3, 4, 5வது படி இறங்கி 6வது படி இறங்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் சேர வேண்டியது 30வது படி. 30வது படி உங்கள் கண்ணுக்கு தெரியத்தான் செய்யுது. இப்போ நீங்கள் எங்கே பார்த்துக்கிட்டு நீங்கள் இறங்கணும், அடைய வேண்டிய இடம் 30வது படி. 30வது படியை பார்த்துக்கிட்டே இறங்கினா என்ன ஆகும், சரிக்கு விழுந்துருவீங்க. வேறு நீங்கள் 30வது படி வரைக்கும் சரிக்கிட்டே தான் போகண்டியிருக்கும். இப்போ நமக்கு வந்து 30வது படி தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் நம்மளை விட்டு அதை தள்ளி வைக்கணும். கொஞ்சம் தள்ளி வைக்கிறது வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லினா தான் தள்ளி வைக்க முடியும். அதனால தான் இப்போ டோட்டல் மைண்டுன்னு நம்ம பார்த்துக்கிடுவோம், இறைவன் பார்த்துக்கிடுவாருன்னு சொன்னால் தான் நமக்கு 8வது பகுதியத்தை தள்ளி வைக்க முடியும். அப்போ அதை தள்ளி வைக்கிறோட நோக்கம் என்னன்னு சொன்னால், செய்ய வேண்டியது நல்லா செய்கிறது தான். நம்ம இப்போ என்ன செய்கிறோமோ அதை நல்லா செய்கிறதுக்காக 8வது பகுதியிலலாம் தள்ளி வச்சிடணும். அப்படி இருக்கும்போது எட்டக்கூடிய பகுதியில் நல்லாவே செய்யலாம். இந்த மாதிரி என்னென்னு சொன்னால், நமக்குள்ளே இருக்கிறதுல இப்படி ஒன்று இருக்கிறதுன்ற தெரிஞ்சிட்டுன்னு சொல்லி சொன்னால், இப்போ நிறைய பிரச்சனைகள், இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய காம்ப்ளிகேட்டடான பிரச்சனைகள் நிறையா இருக்கும். அந்த பிரச்சனைகளில் நம்ம எட்டக்கூடிய பகுதி கொஞ்சம் இருக்கும், 8வது பகுதி தான் நிறையா இருக்கும். இப்போ இந்த 8வது பகுதியை நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு செஞ்சோம்னு சொன்னால், நீங்கள் 8வதையும் செய்ய முடியாது, 8வதையும் செய்ய முடியாது, ரெண்டையும் குழப்பிவிட வேண்டியிருக்கும். அப்போ இந்த 8வது பகுதி காம்ப்ளிகேட்டடான பகுதி, அது எல்லாத்தையுமே நீங்கள் அந்த டோட்டல் மைண்டை விட்டுருங்க. எட்டக்கூடிய பகுதியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். எட்டக்கூடிய பகுதியை நல்லாவே செய்யலாம். பிற கடைசியில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் நம்ம 8வது பகுதிக்கு போயிடத்தான் செய்கிறோம். ஏன்னா நம்ம நடந்து போக போக ஒவ்வொரு படியாக நம்மளை நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த காலத்தில் பாருங்கள், அந்த கீதையில் சொல்லியிருப்பாங்க, பலன் மேலே பற்று வைக்காத, கடமையை செய். இதே அர்த்தம் தான், வேறு ஒன்றும் இல்லை. நீ அந்த ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே செஞ்சோம்னு சொன்னால் செய்ய வேண்டிய வேலையை விட்டுருவோம். ரிசல்ட்டை நோக்கி தான் போகிறோம், ரிசல்ட்டை கொஞ்சம் தள்ளி வச்சுக்க. இப்போ செய்ய வேண்டியது செஞ்சோன்னா ரிசல்ட் தன்னால் வரும். அதனால் கடமையை செய், பலனை வந்து எதிர்பார்க்காதங்கிற மாதிரி சொன்னால், அதுக்கு பலனை எதிர்பார்த்த பலனை புறக்கணிக்கிறது இல்லை, கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அதை தள்ளி வைக்கிறது நோக்கம் என்னன்னு சொன்னால், செய்ய வேண்டிய வேலையை நல்லா செய்கிறது தான். செய்ய வேண்டிய நல்லா செஞ்சோன்னா ரிசல்ட் எப்படி கிடைக்காமல் போகும். அப்போ என்னென்னு சொன்னால், இப்போ முதல்ல வந்துன்னா இப்படி ஒரு 2 ஆஸ்பெக்ட் நம்மகிட்ட இருக்குது, ஒவ்வொரு மனசுலேயுமே இருக்குது. ஏன்னா நம்ம பிரச்சனைகள் அப்படி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் அப்படி இருக்குது. எல்லா பிரச்சனைகளையும் நம்ம எட்டக்கூடிய பகுதி, டீல் பண்ணக்கூடிய பகுதி, காம்ப்ளிகேட்டடான பகுதினு சொல்லி 2 பகுதி இருக்குது. இது எட்டக்கூடிய பகுதியில் மட்டும் நீங்கள் கையில் எடுத்துக்கிடுங்க, அது கான்சியஸ் மைண்டோட சம்மந்தப்பட்டதுன்னு எடுத்துக்கிடுங்க. கான்சியஸ் மைண்டு வந்து கொஞ்சம் பவர் குறைஞ்சது தான், பட் இருந்தாலும் எட்டக்கூடிய பகுதியில் அது ராஜா மாதிரி செயல்படலாகும், நல்ல சக்தியோடு அது செயல்பட முடியும். அது செயல்பட ஆரம்பிச்சோன்னா அது ஒரு பின்னணியில் அந்த டோட்டல் மைண்டும் வந்து அதுக்கு உதவி பண்ணும். அதனால் நமக்கு பாதுகாப்பு ஒருத்தர் இருக்கிறாருங்கிற ஒரு தைரியத்தில் நம்ம பண்ணும் பொழுது இந்த கான்சியஸ் மைண்டே நல்லா சுதந்திரமாக செயல்பட்டு எல்லா செயல்களையும் வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க முடியும். இப்போ நம்ம வந்து முடிஞ்சு போனதுகளை பொறுத்தளவில் தாட் அண்ட் திங்கிங்கை வச்சு நம்ம சமாளிச்சிடலாம். முடியாமல் இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய காம்ப்ளிகேட்டடான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கான்சியஸ் மைண்ட், டோட்டல் மைண்டுன்னு சொல்லி நீங்கள் பிரித்து ஒவ்வொரு பிரச்சனையும் அணுகுனீங்கன்னு சொன்னால், நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடிய எந்த பிரச்சனையுமே இருக்காது, எல்லா பிரச்சனைகளுமே பலம் இழந்து போயிடும். அப்போ நம்ம செய்கிற செயலை நல்லா அருமையாக செய்யலாம். இதான் வந்து கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்ட்னா என்னங்கிறத புரிஞ்சிக்க வேண்டியது.